அளவற்ற அன்புடையவனும் நிகரற்ற அருளுடையவனுமாகிய ஆண்டவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கூட்டத்தின் தலைவர் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு நீங்களாம் எனக்கு நான் பேசுறதுக்கப்புறம் டாக்டர் பேச கேட்காம எந்திரிக்கக்கூடாதுன்னா ஒரு உறுதி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் நான் தொடர்றேன். நான் பேசணும்னு எந்திரிச்சு வர்றது அது மாதிரி செய்யாதீங்க. அதனாலதான் நான் முன்னாடி பேசுறது. ஏன்னா நான் பேசாம டாக்டர் பேசினார்னா டாக்டர் பேசிட்டு போறாரு, மறுக்காம போலீஸ்கார ஏதாவது லொல்லு பண்ணுவான். அதுக்காக தான் நாங்க முன்னாடி வைக்கிறது. அதனால ஒரு காரியம் முடிச்சோன்னு ஓடாதீங்க. அப்படியே இருந்து ஒரு ஆள் கூட கலையாம இருந்து கூட்டத்தை கேட்டுட்டு போங்க. ஏன்னா ரொம்ப இந்த கூட்டத்தை செய்யுங்க. வெளியே நிற்கிறவெல்லாம் உள்ளதா ஓரம் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கூட்டத்திற்கு மிக அரும்பாடுபட்ட தன் தகுதிக்கு மீறி செயல்படுகின்ற மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு சகோதரர் மாவட்ட செயலாளர் மோகன் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் எங்களுடைய மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா அவர்களே, எங்களுடைய நான் சொல்லாமலே பேராசிரியர் தீரனை பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு முறைக்கு சொல்ல வேண்டும், பேராசிரியர் தீரனையா அவர்கள் எவ்வளவு சிறப்பானவர்கள் என்பதை வன்னிய மக்களை விட இஸ்லாமிய மக்கள் நீங்கள் அதிகம் தெரிந்தவர்கள். அவருடைய கேசட்டுகளை எல்லாம் கேட்டிருப்பீர்கள். உள்ளன்போடு ஒரு தலைவர், எந்த விதமான சிறு பிசிலும் இல்லாமல் இதய சுத்தியோடு ஒரு பிரச்சனை அணுகிறார் என்றால் அது பேராசிரியர் தீரனாகத்தான் இருக்கும். அவ்வளவு ஒரு பெருமைக்குரியவர். அவரும் இந்த கூட்டத்தில் எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கிறார். அதற்கு முன்னால் உரையாற்றி விட்டு சென்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய காயிதே மில்லத் மாவட்ட தலைவர் பாப்பா சுப்பிரமணியம் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி விட்டு சென்ற மதிப்பிற்குரிய எங்களுடைய தலித் தோழர் தலித் தொழில்மலை அவர்களே, மற்றும் கே எம் ஷரீப் அவர்களே, திருச்சி மாவட்ட தலைவர் எங்கள் அன்புக்குரிய காடு வெட்டியார் அவர்களே, யாராவது விடுபட்டிருந்தால் மன்னிக்கவும். இந்த கூட்டத்திற்கு ஒத்துழைப்பு நல்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். இது ஒரு கூட்டமாக போடவில்லை. ஒரு கணவன் எப்படி ஒரு மனைவியை பிரசவ விடுதியில விட்டுவிட்டு 5 நிமிஷம் ஆபரேஷனு அந்த மாதிரி துடியாய் துடிப்பானோ, அந்த அளவு பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர்களும் ஜிஹாத்காரர்களும் துடியாய் துடித்து விட்டார்கள். அந்த அளவு இந்த மாவட்ட காவல்துறைக்காரர்கள் கெடுபிடிகளை செய்து விட்டார்கள். கடைசி வரை நான் வருவேனா வரமாட்டேனா என்று ரொம்ப கெடுபிடிகளை செய்து 5வது முறையாக ரத்து செய்யப்பட்ட பல கூட்டங்களில் இப்பொழுது எப்படியாவது பேசிவிட வேண்டும் என்று நேற்று இரவு இதே நேரம்தான் மோகன் அவர்கள் எனக்கு டெலிபோன் செய்கிறார். புதுக்கோட்டைக்கு டெலிபோன் செய்யும்போது அந்த போனை எடுக்கிறவனே எஸ்பிசிஐடி தான் எடுக்கிறான், ஸ்பெஷல் டாக்ஸ் சிஐடி. நான் டக்குனு மோகன்ட்ட வாங்கிட்டு வயங்க மோகன் வந்து பேசுவாங்கன்னு சொல்லி வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் பேசி அப்புறம் சரிப்பு ஒரு பக்கம் அனுப்பிச்சு விட்டுட்டு நாங்கள் போகலன்னு வேற வேற ஊருக்கு பள்ளியாசலுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இன்னைக்கு இழுப்பூருக்கு வரோம் ஜமாத்தெல்லாம் ரெடியாக இருந்தாங்கலாம் சொல்லிட்டு அங்கே ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடி, சிபிசிஐடி, கிரைம் பிரான்ச் சிஐடி, எஸ்பிசிஐடி, டிட்டாச்மெண்ட், இது எல்லாமே ஐபி கார் இவன் 5-6 வேலை உட்காந்துருக்குறான். இது உட்காந்துரு நான் ஒரு கைலையும் சட்டையும் போட்டுட்டு மத்தியானம் 12 மணிக்கு ஒரு மணிக்கு போகணும். இழுப்பூர் போயிட்டு திரும்புறதுக்குள்ள லைட்டு சரியா இல்லை எங்கள் ஜீப்பில், அதனால நம்ம ஒரு பல்பு மாற்றிட்டு வந்து இங்கே உட்காந்துரு, இந்த அந்த ரூம் சாவியெல்லாம் பிடி சரிப்பு வந்தால் உட்கார சொல்லி வரேன்னு சரிங்க சார்னு வாங்கிட்டான். நான் அப்படியே வந்து ஒரு வருஷாப்பில் ஜீப்பை போட்டு நம்ம சரவணன் இவர் வந்தாங்க ஒரு காரில், 1 கிலோமீட்டர் தள்ளி அதில் நடந்து ஏறி என் பாட்டுக்கு லுங்கியை கட்டிட்டு வந்துட்டேன். அங்க தொழாகி இருக்கிறான் 4 மணிக்கு மேல. இங்க கூப்பிட்டு டாக்டர் ராமதாஸ் பேசலாம், பேராசிரியர் தீரன் பேசலாம், பழனி பாபா பேசக்கூடாது. டாக்டர் பேசினாலும் என்ன பேசணும்னு எஸ்பி சொல்றான், முஸ்லீம் தான் எஸ்பியா, என்னடா முஸ்லீம், மானம் கட்ட என்னமோ முஸ்லீம் இருக்கிறா எல்லா பேரும். அதே இந்த நாட்டிலே முஸ்லீம் என்று ஒருவர் இருப்பதென்றால் அது பழனி பாபாவை தவிர எவனும் முஸ்லீம் அல்லவா. உயிரை அர்ப்பணித்து கடந்த 18 ஆண்டு கால சிறை வாழ்க்கை சும்மா சகோதரர்களை, 18 ஆண்டு கால சிறை வாழ்க்கை 133வது முறையாக டாக்டரோட கைதாகிறேன். 133வது முறையாக கைதான. ஒரு சிறைவாசம் என்பது சாதாரணம் அல்ல. 1 மாசம் உள்ளே இருந்து பாருங்கள் உங்கள் பிள்ளை குட்டிகள் நிலை என்ன என்று தெரியும்.
136 சிறைவாசங்கள், 4 தேசிய பாதுகாப்பு சட்டங்கள், ஒரு தடா சட்டம் உள்பட அத்தனையும் சகித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் ஏதோ என்னுடைய சுயநலத்துக்காகவோ நான் வாழ நினைத்து அல்ல, என் சமுதாய மக்களின் ஜீவாதார உரிமைகள் பறிக்கப்பட்டு முடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கிடக்கின்ற அந்த மக்கள் உணர்வு பெற வேண்டும் என்று தன்னை அர்ப்பணிக்கின்றவன் எவனோ அவன் தான் தூய முஸ்லீம். அப்படி ஒருவனை காண முடியும் என்றால் இந்த 20வது நூற்றாண்டிலோ சும்மா கட்ட வேண்டிய நேரத்தில் கட்ட மாட்டான், கத்திதான் ஆக போதா. இவன் உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு சூப்பரண்டன் தன்னுடைய பதவியை இழந்து விட்டாவது எனக்கு பர்மிஷன் கொடுத்திருக்க வேண்டும். அவன் தான் தூய முஸ்லீம். அவன் என்ன பண்ணிருக்கணும், ஏயா நேற்று போன மாசம் கூட்டிட்டு வந்து ராமகோபாலன தெருத்தெருவா பேச விட்டான் மிஷின் பெண்ணோட இல்லையா. இந்த மானவர்களுக்கு ரோஷம் வேண்டாம், சூடு வேண்டாம், சூழ வேண்டாம். இதனெல்லாம் அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருப்பதற்காக என்னுடைய ஜீவதார உரிமைகளை ஒரு மக்களின் புலன்களின் மீது இவனுடைய சட்டையில் உள்ள ஸ்டார்கள் ஏற வேண்டும் என்ற அவசியமே இல்லை. இவனை மாதிரி அதிகாரிகளை டிஸ்மிஸ் செய்தாலும் அதை வரவேற்பவர்கள் நாங்கள் தான். எங்க ஊர்ல முஸ்லீம் அதிகாரியா இருக்கானோ அந்த முஸ்லீமுக்கு தொந்தரவு, எங்க வன்னிய அதிகாரியா இருக்கானோ அந்த வன்னியனுக்கு தொந்தரவு. இந்த நம்மாருங்கிறத போலீஸ்காரர்கள் பார்க்கவே பார்க்காது. போலீஸ்காரன் போல ஒரே ஆளாத்தா இருப்பான், அவன் யாருக்காவது அடிவெடுத்திக்கிட்டே இருந்து ஆகணும், அது அவன் தலையில். நமக்கு அப்படி அல்ல, இந்த மாவட்டத்துக்கு வந்த என்ன பேசணும்னு டாக்டருக்கு இவன் டிக்டேட் பண்றான். நேற்று மோகனை கூப்பிட்டு வச்சு சொல்லியிருக்காரு, நான் எல்லாம் புதுக்கோட்டை உட்காந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், இவனுக்கு எவ்வளவு டிபார்ட்மெண்ட் ஆள் இருக்கோ அதுக்கு மேல 2 மடங்கு எனக்கு இருக்கு. உனக்கு சர்வீஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ல 10 வருஷம்னா எனக்கு 35 வருஷம். எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க தெரியும், 35 வருஷம். என் வாழ்க்கையில காலையில விடிஞ்சிச்சுன்னா ராத்திரி படுக்கிற வரைக்கும் உங்களோட தான் போகிறேன். நான் ஐஜி கூட இப்படி இருக்க மாட்டேன், ரிட்டையர் ஆகிட்டா போயிடுவான். நான் சாகர வரைக்கும் நீ காண காட்டே வேண்டாம் தீரணும், ஒரு தலையை இருக்கிறா. நான் படுத்தனா முடிச்சனா சிஎம் சீஃப் செக்ரட்டரி செல்லுக்கும், பிரைவேட் செக்ரட்டரி செல்லுக்கும், ஜெயலலிதாவுடைய பர்சனல் செல்லுக்கும், பழனிபாபு ஒண்ணுக்கு இருந்தாலும் வேலைக்கு இருந்தாலும் சொல்லிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உன் தலையெழுத்து இல்லையா. யாருக்கு இருக்கோ இல்லையோ, இல்ல யாரு ஸ்டேட்ல விஐபி நம்பர் ஒன், என்னால எனக்கு ஒரு ஏசி 2 டிசி நைட்ல ஊட்டு முடிச்சு 4 மாதிரி காத்துட்டு இருக்கணும். நான் உன்னை பாராட்டுவனா, எனக்கு சாகர வரைக்கும் இந்த கௌரவம் தான். இந்த சரி இதெல்லாம் மாற்ற முடியாது, 100 சிம்மிஸ் சொன்னாலும் மாற்ற முடியாது. 15 வருஷமா எங்க வீட்டு முன்னுக்கு ஒரு ஏசி உட்கார்ந்து இருக்காரு, 2 சர்டிஃபிகேட் ஒரே ஆள் உட்கார்ந்து ஒரு நாள் உறவு சொல்லிடுவாங்க. கோட்டாடு அண்ணா இருக்காரு 1 மணி நேரம், செங்கத்துக்காரர் 1 மணி நேரம், அப்புறம் அடுத்த 1 மணி நேரம். இப்படி காட்டு தொழில் என்னோட ஸ்டேட்டஸ் சின்ன இல்ல, நான் செத்தா என்ன நடக்கும்ங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியும், என் மேல ஏதாவது காயப்பட்டா என்ன நடக்கும் அரசாங்கத்துக்கு தெரியும். ஒண்ணும் இல்ல, தரையான ஒரு வாழ்க்கையை சொல்லிட்டு அவ்வளவு பெரிய சுப்பிரமணிய சாமி 10 நாளைக்கு வர முடியல. ஆனா ஒரு சீஃப் மினிஸ்டர் பச்சத்தோடைய முன்னர் கேட்டு நாட்டுல பேனா பத்தி இல்லாமல் சுத்தி வருகிறேன். அதுக்காக போய் சமது மாதிரி அனுமான வச்சலாம் முஸ்லீம்களை சிந்தித்து பாருங்கள். இந்த 20வது நூற்றாண்டிலே என்னை விட தூய்மையாக வாழ்ந்த முஸ்லீம் கிடையாது. எனக்கு எவனாவது 10 ரூபா கொடுத்தீங்க தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லீம் சொல்ல முடியுமா? ஒரு முஸ்லீம் என்னுடைய சிறைக்கு எனக்காக ஒரு முஸ்லீம் ஜாமீன் எடுத்ததாக சொல்ல முடியுமா? இல்லை. என் பிணம் தூக்க கூட நீ வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உன்னிடம் தொழில் விவகாரம் எதிர்பார்க்காமல் பாடுபடுகின்ற தூய முஸ்லீம் நான். பழனிபாபா வரக்கூடாது தானா? கொப்பநூட்டு நாடா இது, கொப்பநூட்டு நாடா. டாக்டர் என்ன பேசணும்னு சொல்றான் நேற்று மோகன் கிட்ட சொன்னேன்னு வந்து காவேரி பிரச்சனை மட்டும்தான் நட்டணுமா? இவன் ஜெயலலிதாவோட மகை கல்யாணத்தை பத்தி இந்த மேடையில் பேசக்கூடாதான். வளர்ப்பு மகன் இல்ல, வளர்ந்த மகன். அவ ஒரு டாக்டிஸ் பாரு, ஃபாஸ்டர் சன், நாட் அடாப்டர் சன். சொல்ல சொல்ல அடாப்டர் சன் இல்லீகலா புடிச்சு உள்ள ஓடி போடுவேன் நானு. ஃபாஸ்டர் சன் மகனாக பாதிக்கப்பட்ட மகனா, சரி தொலைட்டா என்னமோ நமக்கு என்ன, நம்ம அதுல ஒண்ணு தலையிட போறதில்ல. அடுத்து ரஜினிகாந்த் அரசியல் பிரவேசத்தை பத்தி பேசக்கூடாதான். இதெல்லாம் கண்டிஷன் போட்டுதான் மோகனுக்கு இந்த லைசன்ஸ் கொடுத்தாங்க. என்ன மகன் சொன்னா இல்ல, இவன் இங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு புதுக்கோட்டையில வந்து ஒருத்தன் சொல்றான் இங்க பேசிட்டு இருந்தத. இவன் எல்லாம் வீட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியாம வச்சுட்டு இருக்கான். நான் ஏங்க ஒரு 5 நிமிஷம் சிந்திச்சுப்பா, நான் மற்ற மனசாட்சியோட இருக்கிறதுனாலதான் போலீஸ்காரன் இன்னைக்கு சுத்திட்டு இருக்கிறேன். உனக்கு வெடிய வெடிய நான் இந்த வேலை வைக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கா, நான் புதுக்கோட்டையில இருந்தே உனக்கு நான் வேலை வச்சிருவேன்.
எனக்கு தெரியும் உன்னை தூண்டுகிறான் பண்றதுனா என்னென்ன பண்ணணும் எனக்கு தெரியும். ஆனா அனாவசியமா நானும் டாக்டரும் கடந்த 1.5 வருஷத்துல இதுக்கப்புறம் தான் ஒன்னா சேர்ந்துருக்கோம் பேசுறோம். 1.5 வருஷமா எங்க ரெண்டு பேர்த்தையும் பேச விடக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர், வாய் மூலமான ஒப்பந்தம், இதை டிஜிபி ஒத்துக்கிட்டான். ஆனா நீ எவ்வளவு நாளைக்கு இப்ப அப்படி வச்சிட முடியும்? சரிதான், உண்மை என்ன புரிஞ்சிச்சுன்னா இந்த ஒரு 16-17 மாவட்டத்துக்குள்ள ராமகோபால வந்து கூட்டம் போட முடியறதில்ல. எந்த வன்னியர் இருக்கானோ அங்க போக விட்டு உள்ள முடியறதில்ல. அவனால கூத்தாநல்லூர்ல போய் கத்துவான். அங்க ஒரு மானங்கட்ட ஜமாத் தலைவன் யாரோ பத்ருதீன் இருப்பான். அதே நம்ம கூட்டம் போட்டா டாக்டர் டிஎம்கே காரன் அங்க உடனே கலெக்டர்ட்ட நாங்கள் சகோதர வாஞ்சியோடு நொட்டுகிற ஊரில் பழனி பாபா வந்து கெடுத்து விடுவார், அவர் வரக்கூடாதுன்னு கொடுக்கலாம். சரி, வெரி குட், நீ சகோதர வாஞ்சியோட வாழு, நான் வராம போனாலும் பரவாயில்ல, என்னோட வருகையினால கெடுதுனா வேண்டாம். நீ எந்த ஊர்லயும் சகோதர வாங்கியோட வாழ வேண்டாம்னு சொல்ல, அதுக்காக நாங்க வெடிய வெடிய கற்று கத்திக்கிட்டு இருக்கிறோம். அது எங்களுடைய ஹார்ட் டு ஹார்ட் பாலிசி. அதே நேரம் ராமகோபாலன் கூட்டம் போட்டா எந்த துளுக்கப்பையிலால் அப்செக்ஷன் கொடுத்துருக்கானா இந்த நாட்டுல சொல்லு, எந்த துளுக்கப்பையில மானர் சூடு சுரண சொல்லு, எங்கேயாவது ஒரு ஸ்டேஷன்ல முஸ்லீம் பெருமக்கள் நீங்கள் ராமகோபாலனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு மனு கொடுத்திருக்கிறீங்களா? இல்ல, இன்னைக்கு வரைக்கும் இல்ல. இனிமேலாவது செய்யுங்கள் சகோதரர்களே, இனிமேலாவது செய்யுங்கள். அவனுங்க கரெக்டா யார் யார புடிச்சு கூட்டத்துக்கு மனு கொடுக்கணுமா? இங்க ஒரு 2-3 ஜமாத் தலைவனுங்க இருக்கானுங்க. ஜமாத்துனா என்னங்கறதே இந்த போலீஸ்காரனுக்கு புரிய மாட்டேங்குது. நமக்கு தெரியும் எங்க ஊர்ல ஜமாத்துக்கு தலைவரா யார போட்டு வச்சிருப்போம், உனக்கு நல்லா தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் தெரியுமில்லப்பா, யார போடுவான் ஊர்ல? சுறுசுறுப்பா வியாபாரம் பார்த்துட்டு இருக்கவனியா போடுவான்? ஊர்ல உள்ள சோம்பேறி பய, திருடாத பய, அப்பாவி பய, அவனை தூக்கி பள்ளி போட்டு வச்சிருப்போம். அது இயற்கையிலே தேடியா தான் இருப்பான். எந்த ஜமாத் தலைவனா போடுங்க இருந்தா இருப்பான? ராஜா உசேன ஜமாத் தலைவரை போட்டு வச்சிருவோமா? மதுரை ராஜா உசேன அது புஷ்கர் கை நீட்டிருக்கான். ஊர்லயே சொன்னவனுக்கெல்லாம் போறவன் அப்பாவி புருஷன் பொண்டாடி சண்டைனா போய் உக்காந்து பேசி நீட்டு வைக்கிறவன் அவனைத்தான் ஜமாத் தலைவரா போடுவோம். எந்த ஊர்லயே ஜமாத் தலைவன் சுறுசுறுப்பா இருப்பான் ஐயா? ஊர்லயே சோதரிப்பையில அது அந்த ஊர்ல எங்கேயும் போகாம அங்கேயும் இருக்கணும். 5 நேரம் தொழுகிட்டு பாங்க சொல்லிட்டு லைட் எரிஞ்சா ஃபேன் போச்சா பல்பு போச்சான்னு அந்த கட்டடத்தை இவன் என்ன நினைச்சுக்கிட்டான், எங்க சமுதாயமே அவன் கொடுத்த மாதிரி தப்பா கணக்கு போட்டான். 4 கட்டடத்துக்கும் செவத்துக்கும் ஒரு பாதுகாவல்ல ஜமாத்துக்கு தலைவரா வச்சிருக்கிறோம். ஒரு ஜமாத் தலைவன் எப்படி இருக்கணும்? தொழுகும் போது கூட அவன் என்ன பண்ணணும், சாகிறதுக்கு உண்டான அளவு, செத்தா புதைக்கிறதுக்கு உண்டான 6 மீட்டர் துணியா 8 மீட்டரா 10 மீட்டர் துணியை தலையில சுத்திக்கிட்டு தான் தொழுகணும் இல்லையா? தலப்பா கட்டம் எவனா சொல்ல முடியுமா ஐயா? எவனா செய்வானா? பள்ளியாசுக்குள்ள இப்படி ஒரு வாழை வச்சுக்கிட்டு தான் பேசணும் இல்லையா? இவன் ஒரு தடியை பிடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எங்கிட்ட இருந்து வீர வரப்போகுது? எங்கிட்ட இருந்து வீர வரப்போகுது? பள்ளிகள் என்பது, மசூதிகள் என்பது உங்களுடைய மான பிரச்சனைகளையும் வாழ்வுரிமை பிரச்சனைகளையும் விவாதிக்கின்ற பல்கலைக்கழகங்களாக வழிகாட்டும் தலங்களாகத்தான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிகள் பெருமானார் காலத்தில் மதீனாவை வைத்திருந்தார்கள். அந்த இடத்திலேயே அரசாண்டார்கள். 23 லட்சம் சதுர மைல்களை ஆண்டு கொண்டிருந்தார் அந்த மாபெரும் மன்னர். அந்த பள்ளிவாசலை இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கோம் மதீனால இல்லையா? 23 ஆண்டு கால வாழ்க்கை, 13 ஆண்டு கால மறைவான வாழ்க்கை, 10 ஆண்டு கால வெளிப்படையான வாழ்க்கை. அதிலே அவர் வாழ்ந்த ஒவ்வொரு மொழியும் ஒரு உதாரணத்தை சொல்லி சுமார் 16 லட்சம் வார்த்தைகளுக்கு மேல் அவரிடமிருந்து இன்று பாதுகாக்கப்பட்டு ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த வழியிலே நடக்கக்கூடிய அளவுக்கு 700 கோடி பேர் இதயங்களில் வாழ்கின்ற ஒரு அரசனால் வீட்டு வந்தது ஒரு பள்ளிவாசல் இருந்து அவர் செயல்பட்டதுதான். எங்க நவீனாயத்துக்கு வீடு இருந்துச்சா? ஒரு வாகனம் இருந்துச்சா? சாகும்போது ஒரே ஒரு வாழ்தான் மிச்சம் இருந்துச்சு. அதே விட கடனு கேட்டாலும் வித்து போட்டு அவனுக்கு கடனை கட்ட சொல்லி போட்டு செத்து போயிட்டார் இல்லையாப்போ. இவெல்லாம் என்னையா ஜமாத் தலைவன் அப்படி இருக்க முடியுமா? சொத்து சோகம் இல்லாத நிறையா ஜமாத்துக்கு தலைவனா இருக்க முடியும்? நபிநாயகம் வழியிலேயே இவனுங்க எல்லாம் நடக்கிறானுங்களாம். என்ன நபிநாயகம் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எதுக்காவது தேவாரத்துக்கு போனாரா? இப்புறம் என்ன நீ மட்டும் போற, பேசாம வீட்டில் இருக்க வேண்டியதானே? இல்ல நபினா, நான் ஒருத்தர் அந்த வழியில இருக்கிறேன். என் மக்களுக்கு ஆபத்து நான் குரல் கொடுக்கிறேன், துடிச்சிருக்கேன். இன்னைக்கு RSS காரனும் இந்து முன்னணி காரனும் பயந்துகிட்டு இருக்கான். பழனி பாபான்னு ஒரு தனி மனுஷன் இருக்கிறதுனாலதான் பயந்துகிட்டு இருக்கான். அதை தெரிஞ்சுக்கணும். நான் மௌத்தா போயிட்டுனா உங்களை ஊடு புந்து கொள்ளையடிச்சுவான். நீ எல்லாம் திரண்டு வந்துருவ, இந்த ஜமாத்து லீக்கு முஸ்லீம் லீக்கு அது என்னென்னமோ சிம்மு ஜாக்கு என்னென்னமோ லெட்டர் பேர் வச்சிருக்கிறானுங்க. இவனை எல்லாம் கண்டு பயப்படுறானா?
அத்துவாடி வந்தாலும் சரி, பிரதம மந்திரி வந்தாலும் சரி, ராஜேஷ் பைலட் வந்தாலும் சரி, ஜெயலலிதா வந்தாலும் சரி, இந்தியாவுடைய பிரதான எதிர்கட்சிகள் யார் வந்தாலும் பழனி பாபாவை கைது செய்யணும்னு சொல்றானே ஒழிய இங்க எவனையோ சொல்றானோ இல்ல. ஏன் ஒருத்தன இவனுக்கு தீவிரவாதி, அதையேதான் இவனு சொல்றான். இவனுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு என்ன வித்தியாசம்? ஒரு எஸ்பியாகத்தான் சொல்றான். ஒரு மாவட்டத்தில் உள்ள எஸ்பி நீ என்ன செய்ய இருக்க வேண்டும்? டாக்டர் போய் சந்திச்சு ஒரு மாலை போட்டு வாங்க டாக்டர், நீங்க ரெண்டு ஜாதி ஒன்னா இருந்தா எனக்கு பாதி வேலை மிச்சம், சொல்லிருக்கோமா இல்லையா? நானும் டாக்டரும் பகையை உண்டாக்க நினைச்சா காவல்துறை தாங்குமா? காவல்துறை தாங்குமா? சரி, நம்ம ரெண்டு ஜாதி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா இந்த நாய்களால் காப்பாற்ற முடியுமா? 16 மாவட்டத்தில் இன்று மதக்கலவரம் இல்லாததற்கு காரணம் டாக்டர் நானும் ஒன்றாக இருப்பது என்பதை தெரிஞ்சிருக்க வேண்டும். இல்லைன்னா உனக்கு எதுக்குனா உனக்கெல்லாம் எஸ்பி பட்டம், உனக்கெல்லாம் எதுக்கும் எஸ்பி ஒரு என்னன்னு ஒரு எவ்வளவு ஹைலி ஒரு எஜுகேட்டட் மேன் சுட் ஹவ் அப்ரிசியேட்டட் திஸ் திங் இல்லையா? ஒரு படிப்ப என்ன பண்ணி இருக்கணும்? வாங்க டாக்டர், நீங்களும் பாபா ஒன்னா சேர்றது நான் விரும்புறேன். நீ உண்மையான மனப்பூர்வமான எஸ்பியாக இருந்தால் அதை தெரிஞ்சிருக்க வேண்டும். எவனுக்கோ எவனுக்கோ கால் கழுவி ஊடி பிழைக்கிறதுனா செருப்புக்கு சம்மானவர்கள். உன்னால பாரு, நீ கேஸ் போட்டு பாரு, உன்ன சட்டைய நான் தட்டுவேன், என்னை நீ ஒரு மயில கூட கொடுக்க முடியாது. இது என்னுடைய அல்லாவின் மீதான தெரியுமா உனக்கு? என்னுடைய ஒரு மயிரை கூட உன்னால் கொடுக்க முடியாது, தெரிந்துகொள். எனக்கு தெரியும் என் பேர்ல எத்தனையோ வழக்கு, உண்மை இல்ல எத்தனையோ வழக்கு, எனக்கே இப்பதான் தெரியுது. நாகூர்ல வாரண்ட்டுக்கிறான், அங்க வாரண்ட்டுக்கிறான், இங்க வாரண்ட்டுக்கிறான். குப்பை 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 எனக்கு தெரியுமா. இந்தியாவில் நான் ஒரு அத்தாரிட்டி, சட்டத்தில் நான் ஒரு அத்தாரிட்டி, அதை தெரிஞ்சுக்கோ. எந்த இடத்துலையும் கன்விக்ஷன் ஆகாம எத்தனையோ அரசுகள், எத்தனையோ தடை சட்டங்கள், எத்தனையோ முறை சட்டங்களை தூக்கி வீசி வாழ்ந்தவன் என்ன மாதிரி ஒருத்த எந்த ஜாதியிலையும் கிடைக்குமா? நான் தெரிஞ்சுக்கோ. 24 மணி நேர பணியாக இந்த மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பார்ப்பானோடு மட்டும்தான் நாங்கள் சமரசமாக போக மறுக்கிறோம். ஒழிய பார்ப்பனியத்தோடு அப்ப கூட பார்ப்பானோட 10 பேர் என்கிட்ட பழைய அனுபவிச்சுட்டான் இருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ற பகுதியில கிட்டத்தட்ட 200-300 வீடு பார்ப்பவர்கள் தானே. எங்கிட்ட வேலை செஞ்சவனு ஒரு பாப்பா, அவனை கூட முந்தானே தூக்கி போயிட்டானுங்க. இந்த ஆர்எஸ்எஸ் ஆபீஸ் குண்டு வெடிப்பு வழக்கு சம்பந்தமா இன்னைக்கு எத்தனை பேர் சிறையில் இருக்கிறார்கள்? முத்துப்பேட்டையில கலவரம், என்னைய கூப்பிட்றான், போன்ல பசங்க சொல்றாங்க, கத்தாரில இருந்து போன் பண்றான் பையங்க, பாபா எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் அங்க இருக்கு, நீங்க போங்க, போலீஸ் ஒரு சைடா நடக்குது, ஏன்னா தேவமார்கெல்லாம் எங்களை எதிர்த்து போடுறாங்க, தேவமாருக்கு வேண்டியவங்க சசிகலா, சசிகலா போன் பண்ணிதான். நான் உடனே சசிகலாவுக்கே போன் பண்ணேன், எனக்கு இவங்கெல்லாம் ரொம்ப வருஷமா தெரியும். ஐயோ நான் சத்தியமா தலையில சாமிங்க, இல்ல உன் பேர் தான் இப்படி ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது, அப்படி தலையிடுற மாதிரி இருக்குதுன்னா சொல்லு. அப்ப பிரச்சனை அப்படி ஒரு வேலை அரசாங்கத்தை ஏவி சசிகலா தான் இந்த கலவரத்தை தூண்டுறான்னா சசிகலாவை எங்க தட்டணுங்கிறது எனக்கு தெரியும். அது இங்க இருக்கிற முஸ்லீம் எந்த முஸ்லீம் ஜமாத்துக்கும் தெரியாது. ஏன்னா பாருங்க, ஒருத்தன் தேவிப்பட்டினத்து பெரிய ஆஜியார், பெருங்கோடீஸ்வரன், சிங்கப்பூர்ல பெரிய லக்கி பிளாசா மாதிரி பெரிய பிளாசா வச்சிருக்கான். அவன் வீட்டுக்கு வந்து முலாக்கத் பண்றான், கைய கொடுத்த அஸ்ஸலாமுஅலைக்கும். அவனுங்களை பார்த்து அந்த நடிப்பு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படிங்கிறான், சேர்த்து பட்டி பிடிச்சான் உட்கார்ந்தான். அந்த நேரம் ஆம்பூர்ல கைதாகி தோல் வியாபாரின் பேப்பர்ல போட்டான்ல, அவன் தோல் வியாபாரி இல்ல, சாதாரண துண்டு தோலை எடுத்து, துண்டு விழுகிற தோல் எடுத்து பெல்ட், வாட்ச் பெல்ட் கட்டுறவர். அவர் பெருங்குடும்பம், அந்த குடும்பத்தை சார்ந்தவர் வந்து பாபா இந்த மாதிரி வாடகை கட்ட பணம் இல்லை, உங்க அப்பா ஜெயில இருக்காரு, இந்த 2 நாள்ல வீட்டையெல்லாம் தூக்கி வீசிடுறீங்கிறான், 6 வாடகை பாக்கி, ஸ்கூல்ல பிள்ளைகளும் படிக்க முடியல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவோட அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, டாக்டர் மருந்து வாங்கிட்டு சொல்றாரு, 150 ரூபா அவன், அது கூட எங்களுக்கு இல்லை, இருக்கிற பாத்திரம்லாம் வச்சுட்டோம் அப்படிங்கிறார். சரி இருப்பான்னு சொல்லிட்டு நான் 1,000 ரூபா கொடுக்குறேன், எனக்கு அன்னைக்கு அவ்வளவுதான் இருக்குது, இருக்கிறது தான் நான் கொடுக்க முடியும். உடனே இந்த ஆஜியார் என்ன பண்றான், பாபா ஏன் இதுலயே ஏதோ ஒண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி சோப்பு விட்டு எண்ணி கத்தியா காசு எடுத்து அதுல ஒரு 2,000 ரூபா எடுத்து கொடுக்குறான். சரி நான் பேசாம இருந்தா அந்த பையன் வெளியே உட்காந்துருந்தான், என்கிட்ட 2 வாட்ச காட்டுறான், இந்த ஆள் சிங்கப்பூர், அந்த வாட்ச் ரோலக்ஸ் வாட்ச், பூரா டைமண்ட், ஒரு வாட்ச் குறைஞ்சது 10 லட்சம் ரூபா இருக்கும், இது எடுக்கிறாங்கன்னு அம்மா வாங்கிட்டு வச்சிருக்காங்க. யாரா உங்க அம்மாலாடா? இல்லைங்க அம்மா, அவனுக்கு அம்மா 65 வயசு இருக்கும் கேள்விக்கு, அவளுக்கு இவன் அம்மாவான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் செக்யூரிட்டி வந்து 2 வாட்ச் பாக்கியா
தேவப்பட்டாஜியால் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த ஆளு யாருக்கு வாங்கிட்டு போறான், எந்த சமூகம் வாழக்கூடாது என்று போலீஸ் துறையும் காவல்துறையும் பற்றி முஸ்லீம்களை நசுக்குகிறாரோ, எந்த சமூக எந்த ஒரு அரசியல் அமைப்புகள் இஸ்லாமியர்களை கொள்வதற்காக RSS இந்து முன்னணி BJP போன்ற அமைப்புகளுக்காக தன்னுடைய முகிய முழு பலத்தையும் பொருளாதார ஆதாரத்தையும் தன்னுடைய சக்திகளையும் தன்னுடைய பொருளையும் கொடுத்து பாதுகாக்கிறாளோ, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிரான இயக்கங்களை வளர்த்து விடுகிறாளோ, அந்த ஒரு கழகம் ஒன்றைக்கு வாஜி வாங்கிட்டு போறான், சிறையில வாடுறான் ஒரு சகோதரர் RSS குண்டு வெடிப்புல, அவன் பிள்ளைக்கு 2000 ரூபாய் கொடுக்குறான். இவெல்லாம் என்ன முஸ்லீமு? எனக்கு அப்படி பார்த்தோன்னே அந்த பையனை கூப்பிட்டேங்களா, இவங்கிட்ட நீ 2000 வாங்குறத விட பெரிய பாவம் உலகத்துல இல்லை, அதை கொடுத்துருன்னு சொல்லிட்டு காலையில வாடானு மறுபடியும் நான் அதுக்கு 2000 ரூபாய் போட்டு அவனுக்கு கொடுத்தான். இப்படித்தான் உங்க முஸ்லீம்கள் நீங்க இருக்கிறீங்க. சொல்லுங்க, இவ்வளவு பேர் இருந்தீங்களே, கடந்த 2.5 வருஷம் 3வது வருஷம் ஆயிப்போச்சு, இந்த ஆகஸ்ட் மாசம் வந்தா 3 வருஷமா கிட்டத்தட்ட 36 முஸ்லீம் சகோதரர்கள் சிறையில் வாடுகிறார்கள். அதுல சீலைக்கு சமைக்க வச்சு தினம் 15 ரூபா கூலி பெற்று பிழைத்த முஸ்லீம்கள் இருக்கு. வீடு சுத்தி பிழைச்சவன், ஊதியத்தை வித்து பிழைச்சவன். அந்த முஸ்லீம் பெண்கள் வெளியில போய் வேலை செய்ய முடியாது, வேலைக்கும் போக முடியாது. அந்த சகோதரர்கள் சிறையில் வாடுகிறார்களே, யாராவது ஒருத்த ஒரு 100 ரூபாய் அனுப்பிச்சிருக்கா, ஒரு 10 ரூபாய் அனுப்பிச்சிருக்கா? உங்க முஸ்லீம்களே 1.5 கோடி பேர் இருக்கிறீர்கள். உங்க பொண்டாட்டிக்கு பவுடர் வாங்க 10 ரூபாய் செலவு பண்ணிருந்தீங்கன்னா, அந்த 10 ரூபாயை எனக்கு மிச்சம் பண்ணி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா, இது மாதிரி 100,000 குண்டு வெடிப்பு கேஸ் நான் பாத்துருவேனே. சிந்தித்தீங்களா? 36 பேரை சமாளிக்கிற சுலபமான வேலை இல்லை சகோதரனே. எல்லாருக்கும் எங்களுக்கு என்ன தீர்ப்பு கிடைக்கும் எங்களுக்கு இன்னைக்கே தெரியும். என்ன பண்ண போறோம்? ஒரு 5-6 பேருக்கு தூக்கு தண்டனைமா, பேப்பர் பூரா ஜிகாத் கமிட்டி சார்ஜோட தூக்குமா. உடனே மத்தவன் எல்லாம் ஜிகாத் கமிட்டில இருக்காதான் அப்ப நான் ஆஃப் பண்ணிடுவான். போ, இன்னும் 10 பேர் போய் தொங்கு, மார்க்கம் சகாது சொல்லுவாங்களா? அரே, வாயில தான்டா முஸ்லீம், வாயில தான்டா முஸ்லீம், செயல் இல்ல. வாயிலும் செயலையும் சொல்லலையும் வீரத்திலையும் வீரத்திலையும் இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறேன். ஹக்கான முஸ்லீம் நான் மட்டுமே, என்னோட செருப்பத்தோட கூட அருகதை இல்லை இந்த முஸ்லீம் அதிகாரிகளுக்கு தெரிந்து கொள். என் செருப்பத்தோட கூட அருகதை ஏற்றவர்கள். இன்று எத்தனையோ அர்ப்பணங்கள், எத்தனையோ சமர்ப்பணங்கள், எத்தனையோ யாகங்கள், ஒரு நிமிஷத்துல என்ன நினைக்காத கை பண்ணிடலாம், ஒரு நிமிஷம். ஆனா அடுத்த 2வது நிமிஷம் என் பிண விழுகும்போது அவரோட குடும்பம் கூட்டு அத்த குழந்தை காரியாயிரும். இவ்வளவு அக்ரஹாரம் இருக்காரு. அந்த மாதிரியான ஒரு இயக்கத்தை வைத்துக் கொண்டு மௌன பார்வையாளனாக அத்தனையும் சகித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் எனக்கு என்ன தீவிரவாதத்தை தூண்டுவது? எவ்வளவு பெரிய நிமிஷம், எவ்வளவு நிமிஷம்? 10 தண்டவாதத்தை பேர்த்து விட எனக்கு தெரியாதா? 10 சினிமா கொண்டையை பேர்த்து விட எனக்கு தெரியாதா? 10 கோயில் கொடுத்து பேர்த்து விட எனக்கு தெரியாதா? இல்ல முடியாதா? ஒரு நிமிஷம் நான் கழித்து வச்சா விடிஞ்ச காத்தால தமிழ்நாட்டில் பாதி இருக்காது. ஆனால் இவ்வளவு இழுப்புகள், இவ்வளவு இழப்புகள், இவ்வளவு அழிவுகள், இவ்வளவு இழிவுகள் இருந்தும் இன்னும் பொறுமை காக்கிறேன் என்றால் மகாத்மா காந்தியை விட நான் மேலானவன் என்பதை தெரிந்து கொள். என் கூட்டத்துக்கு தடை சொல்றிய மானகத்தவே, இந்த டாக்டர் நானும் ஒன்னாக இல்லாமல் நாங்கள் இருவேறு அணிகளாக பிரிந்திருந்தால் நீ போலீஸ் உத்தியோகம் பார்க்க முடியுமா? யோசிப்பார். இஸ் யுவர் ரியல் நேம் எலைட் மேன், எஜுகேட்டட் மேன், சூப்பர் இடியட், டசன்ட் நோ தி ரியல் ஃபேக்டர் ஆஃப் தி ரியல் ஃபேஸ் ஆஃப் தி ஒரிஜினல் பேஸ்மெண்ட் ஆஃப் தி கிராஸ்ரூட் லெவல். யூ ஷுட் ஹவ் தாட் தட். ஹவ் ஃபார் போத் தீஸ் பீப்புள் ஆர் இன்டலெக்சுவலி மெண்டிங் தி முஸ்லிம்ஸ் அண்ட் நான் முஸ்லிம்ஸ். உனக்கு கொஞ்சமா அது அறிவானா? நீ எல்லாம் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற, உனக்கு என்னடா தெரியும் சட்ட ஒழுங்கை பத்தி? தெரியுமா, நாளை காத்தால ஒளி இங்க டிரான்ஸ்பர் பண்ணணும்னா, இந்த ஊரை விட்டு தூக்கணும்னா, சின்ன 2 வேலை பண்ணா போதும், நீ காலி. ஆனா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தீனா 100 அரசுகளாக இருந்தாலும் நீ சிரிப்பால எவ்வளவா மூடி சுடைக்கிறத, நீ குண்டியா வெளியே விட்டு கூட சுத்தினா அவனே நீக்கு கீழே போட்டா, என்னைக்கும் நீ தாராளமா அரசாங்கத்துக்கு விசுவாசமா இருந்த. ஆனா சட்டம் வரும்போது உண்மையை கடைபிடிங்க. ராமகோபாலனுக்கு துப்பாக்கி மெஷின் கன்னு கொடுத்து, தெரு தெருவுக்கு பாதுகாப்பு கொடுத்து, அரசாங்க செலவுல ஒரு அயோக்கியம் பேச விடுங்க. ஒரு அயோக்கியம் அதை போன மக்கமெல்லாம் கலவரம், இந்து முஸ்லீம் கலவரம், இந்து முஸ்லீம் கலவரம் தான் அந்த நாடு தாங்குமா? இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு கலவரம் தான் முடியுமா? அரை மணி நேரத்தில் 2 பக்கமும் 2 பேரும் காலி இல்லையா? இந்துக்கள்ங்கிறது யாரு? சரி, இந்த உங்க மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிகமான ஜாதி யாரு? வன்னியர்கள். அவங்களோட சண்டை போட்டு நம்ம எவ்வளவு நேரம், அவங்க எவ்வளவு நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரத்தில் 2 ஜாதியும் காலி.
இவன் புரமேஷ் பண்றதா நமக்கு தெரிய ஜாதி கலவரம் உண்டு மத கலவரம் கிடையாது. பழனிக்கு போற கன்னியாகுமரியில் இருந்து நடந்து பழனிக்கு ஒழுக்கமா போய்கிட்டு இருக்கிறான், வெடிய வெடிய நடக்கிறான், எந்த ஆயுதமும் இல்லாம பொம்பளை வயசு பிள்ளைகளாம். கன்னியாகுமரியில் ஆரம்பிச்ச செட்டிமார்கள் நாடார்கள் கார்த்திகை மாசத்துல பெரிய கார்த்திகை அன்னைக்கு பங்குனி உத்தரத்துக்கு முன்னாடி பழனிக்கு நடந்து வர்றாங்க. நாங்க தாக்க நினைச்சா அந்த அப்பாவிகளை தாக்கியிருக்கிறோம் இல்லையா, நிராயுத பாணிகள். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஊர்வலம் கொடை ஊர்வலம்னு இதுல நடந்தது மெட்ராஸ்ல. பல்லவ மகாராஜா காலத்திலிருந்து கொடையை தூக்கிட்டு வைஷ்ணவர்கள் இதுக்கு போறான் திருப்பதிக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் கொடுக்குறான். அந்த ஊர்வலத்துல கலவரம் வந்திருக்கா? 10 லட்சம் பேர் போற ஊர்வலத்துல கலவரம் வந்திருக்கா? இல்ல. அதுக்கடுத்து மிகப்பெரிய ஊர்வலம் சுமார் 8 லட்சம் பேர் கொண்ட மக்கள் தமிழகத்து மக்கள் கேரளாவுக்கு போறதா கேரளா அரசாங்கம் பர்மிட் சொல்றான். கார் பர்மிட் எவ்வளவு விற்குது கேரளாக்குள்ள நிறைய பர்மிட்? 8 லட்சம் பர்மிட். 8 லட்சம் பர்மிட்னா எத்தனை லட்சம் பேர் போவான்? ஒரு காருக்கு 5 பேர் வச்சுக்கோ, லேண்ட்ல போறவங்க கணக்கு போட முடியாது. சுமார் 15 லட்சம் பேர் போகிறார்கள் ஐயப்ப சாமி கோயிலுக்கு. ஒரு முஸ்லீம் வீடு இருக்கும், அதுல ரெண்டு ஐயப்ப சாமி தங்கி இருக்கும், ரெண்டு பேர் பன்னியரே தங்கியிருப்பான், தேவர் தங்கியிருப்பான், கல்லர் இருப்பான், எவனும் இருப்பான். அது ஐயப்ப சாமி கோயிலுக்கு மாலை போட்டுக்கோ, ராத்திரி எல்லாம் பஜனை படிச்சுக்கிட்டு ஐயோ சாமி என்னமோ கத்திட்டு இருப்பான். எந்த முஸ்லீமான அவனை போய் தொந்தரவு பண்ணிருக்கானா? அவன் பாட்டுக்கு வெடிய வெடிய பாடிக்கிட்டு, வெடிஞ்ச காத்தாலையும் பாடிக்கிட்டு, அவன் பாட்டுக்கு மாலையை போட்டுக்கிட்டு, அவன் பாட்டுக்கு ஊர்வலம் போய் ஊர்வலமா போய் போவான். முந்தைய யானையை விட்டாங்க, யானை மிதிச்சதுனால மெட்ராஸ் ஜெயில இப்ப யானையை விடுறதில்லை. அது ஊர்வலம் தனியா நடக்குது. அது அல்லாமல் லோக்கல் ஃபெஸ்டிவல்ஸ் மாரியாத்தா கோயில் நோம்பி காளியாத்தா கோயில் நோம்பின்னு அங்கங்க அமைதியா நடக்குது. அது நாட்டுல எங்காவது ஒரு பகுதியில ஒரு நாளைக்கு 5 நடக்குது. வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான ஊர்வலங்கள் நடக்குது. தேர் ஓடுது, திருவிழா நடக்குது, எத்தனையோ உத்தரங்கள், மகாளி அமாவாசை அது இது கோயில்ல விழா நடந்துகிட்டு தான் இருக்கு. முஸ்லீம் எவ்வளவு போய் தடுத்தானா? பிரச்சனை இருந்துச்சா? இல்ல. இந்த ஒரு பிரதேசினாரி ஒரு பிள்ளையார் தூக்கிட்டு ஊர்வலம் போன பிரச்சனை வருது. அப்ப எதை நிறுத்தணும் நீ? ஆனா நான் போன வருஷம் ஒரு ஆர்டர் வாங்கினேன் ஹைகோர்ட்ல, இவன் வந்து எங்களுக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்றான், நாங்க இந்து மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, எங்களுக்கு இந்துக்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, இங்க உள்ள தமிழின மக்களோடு நாங்கள் வேறுபட்டவர்கள் அல்ல, எங்களுக்கு பாப்பாவுக்கு பிடிக்காதோ, பாப்பா எங்களை பிடிக்காம பண்ணி போட்டான் சுதந்திர காலத்துல, இன்னைக்கு எங்களை நசுக்க வைக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் பார்ப்பனியத்தின் கொடுமை. அது தாழாம நாங்க கொஞ்சம் பேர் வெளியே வந்துட்டோம், அதனால அந்த பார்ப்பனர்கள் எல்லாரும் முஸ்லீமாகறான். இந்த டாக்டர் போயிட்டு வந்தாரு வடநத்தம்பட்டி பக்கத்துல, அங்க கூட 150 பேர் வரேன்னா, நான் மதவெறினா தான் ஒரே நேரத்தில் ஆக்கியிருக்க மாட்டேனா, அவனுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தேன். முடியலன்னா அந்த 3 கிராமமும் முஸ்லீம் ஆகிறத நீ தடுக்கவே முடியாது. அதெல்லாம் நான் கிளீனா ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். அவளை நான் முஸ்லீமா மாத்தி போடுவேன். ஏன் நீங்க போய் இன்னைக்கு போய் அவன் வீட்டு கணத்துல எல்லாம் போய் பெனாயில ஊத்துனீ? அப்ப அந்த ராமகோபாலம் போறது, அந்த போடுற ராமகோபாலம் ராஜகோபாலம் அத்துவாணி தெல்லவாடி தோடு எல்லாம் போடுறாங்க, உங்களுக்கு யாரு வேணாண்டா? அப்ப மாத்திரம் இந்துக்கு வராது இவனுக்கு. இவன் தூக்கிட்டு போற பிள்ளையா இருக்கிறத இந்து இருக்குதுன்னா அது ஒன்னு ஒன்னே ஓட்டு ஒன்னுக்காச்சும் ஒண்ணு ஓட கொடுக்கறது தான் ரோட்ல ஒரு நாள், அது நிச்சயம்டா. கடந்த ஜெயலலிதாவின் ஆட்சியில் மட்டும் கொல்லப்பட்ட முஸ்லீம்கள் 41 பேர், 4 ஆட்சிகள் வருஷம் 2 பேர் 3 பேர் காலையில் ஒரு கணக்கு தெரியல. மதக்கலவரத்தாலும் இனக்கலவரத்தாலும் ஏழைய பிரச்சனைகள் வந்த போதும் இந்து முன்னணி ஆபீஸ் வடிச்சா ஒரு 5-6 முஸ்லீம் காலி, அதுக்காக நடவடிக்கை எடுத்தாரா? ஒரு முஸ்லீம் காலி கூப்பிட்டு அரசு பதவி கொடுத்தாரா? இல்லை. பைபிள் சண்முகம் என்பவன் ஒரு அயோக்கியன், அவங்க குண்டு வெடிப்பு செத்து போறான். அது நாங்க தான் வச்சோம்னா அது சரி கோர்ட்டுக்கு வந்து பாத்துக்கட போட அப்படின்ட்டோம். என்ன அது எதை வச்சானோ அல்லாவுக்கு தான் தெரியும், நீ நமக்கு வேணும் தெரியாது. அது நாங்க சரி கோர்ட்டுக்கு அங்க இருந்து ப்ரூஃப் ஆகிட்டு போ, யாரோ வச்சா இவன் செத்து போயிட்டான். நானும் வருத்தப்படுறேன். உண்மையாலுமே நான் நினைச்சேன் அந்த பைபிள் சண்முகம் கொண்டாடி பிரிவு பார்த்து அழுகும் போது நம்ம ஒரு 5000 கொடுத்து விடலாமான்னு நினைச்சேன் மனசுக்குள்ள. ஆனா இந்த நாய்ங்க என்னமா சொல்லி போடுவானே அப்படின்னு பேசாம விட்டேன். நான் தூண்டி விட்டுதான் வச்சதா, சார்ஜ் எல்லாம் போட்டானுங்க, போடான்னு விட்டேன். இனிமேல் போய் நம்ம போய் தலைவரும் தப்பு. அவன் பொண்டாட்டி கூப்பிட்டு அரசாங்க உத்தியோகம் அக்கறையா கொடுக்குறேன் நீ இல்லையா? சரிடா, நாங்களே முஸ்லீம், இந்த நாட்டுக்கே ஆகாதவன். ஆனா ஏழை இன சகோதரர்களே, இந்த மண்ணிலே உங்கள் உழைப்பை உறிஞ்சிட்டுமான ஒரு ஜாதி இருக்கிறது என்றால் 26 கோடி இஸ்லாமிய சகோதரனைப்பா. எப்பயோ இருந்து ஒரு மாறுவாடி வருகிறான், 2000 ரூபாய் கொண்டு வருவான், உன் தாலி புனிதமானது, அதை கூட அடமானம் வாங்கிக் கொள்வான்.
உன் தாயின் சேலையை கூட அடமான வாங்கி கொள்வான். உன் மனைவியின் ஜாக்கெட்டை கொண்டு போய்வை, அதை கூட இரக்கம் இல்லாமல் வாங்கி விடுவான். உன் குழந்தைகளின் சிறு நகைகளை கூட அடமான வாங்கி கொண்டு அந்த வட்டியை உன்ட்ட கரெக்டா வசூல் பண்ணுவான். அந்த மாறுவாடி கொடுக்கிற பிள்ளையார் தூக்கிட்டு போற. ஆனா எங்க மதத்துல இன்னொருத்தவனுடைய உழைப்பை உறிஞ்சி தின்பது பெற்ற தாயோடு உடல் உறவு கொள்வதற்கு சமமான தோகம் என்பதால் 26 கோடி மக்கள் இன்று நாங்கள் வட்டிக்கடை வைக்காமல் எந்த ஈடுகளையும் செய்து வாழ்கிறோம்.